வணக்கம் மேம் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால் ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க அந்த வகையில் இன்னிக்கும் நீங்கள் கால் பண்ணலாம் இன்னைக்கு நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலேருந்து டாக்டர் கவிதா நமக்குள்ள இணைஞ்சிருக்காங்க வெல்கம் மேம் வணக்கம் ஆஸ்மா அப்படின்னு சொல்லி நம்ம அதிகப்படியான பெயர்களுக்கு இப்போ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ரீசன் என்னன்னா வந்துட்டு அவங்களுக்கு சளி தொந்தரவுகள் கிளைமேட் சேஞ்ச் மட்டும் இல்லாமல் கொஞ்சம் பொல்யூஷன் அதிகமா இருக்கிறதுனால கூட ஆஸ்மா தொந்தரவு அதிகப்படியா இருக்கு பொதுவே பார்த்தீங்கன்னா ஜெனெட்டிக்காக எங்க பாட்டிக்கெல்லாம் இருந்துச்சு அதனால தான் எனக்கும் ஆஸ்மா இருக்கு போல இருக்குன்னு சொல்றவங்க அதிகப்படியான ஆளுங்க இருக்காங்க ஆஸ்மான்றது வந்து இந்த மட்டும் இல்லாமல் கிளைமேட் சேஞ்ச்னால மட்டும் இல்லாமல் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படும் போதும் ஊதவத்தி பொகைகளுக்கு கூட ஆஸ்மா கொஞ்சம் அக்ரெசிவ் ஆகிற ஆட்கள் அதிகப்படியா இருக்காங்க ஆஸ்மா அதிகமாகும் போது பஃப் எடுத்துக்கிறது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் அவங்களை டவுனாக ஃபீல் பண்ணும்போது கூட பஃப் எடுத்துக்கிறோம் அதுக்கு ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆயிட்டு வருதுன்னு சொல்லலாம் இந்த ஆஸ்மா எதனால ஏற்படுது இதற்கு கம்ப்ளீட் கியூர் எப்படி கொடுக்கலாம் அதை பற்றி சொல்லுங்க ஓகே இப்போ இந்த ஆஸ்மா அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த நுரையீரலில் வந்து கோழை வந்து உற்பத்தி ஆகிட்டே இருக்கும் இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க மருந்துகள் போட்டால் கூட எனக்கு வந்து அந்த சளி வந்துக்கிட்டே இருக்கு இரும்பும் போதும் சொல்லி சரி இல்லை நார்மலாக இருக்கும் போதும் சரி அந்த இருந்து சளி வந்துக்கிட்டே இருக்கு ரொம்ப அதிகப்படியாக இருக்கு எங்கேருந்து தான் இந்த சளி உற்பத்தி ஆகுதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதற்கு நிறைய காரணங்கள் வந்து இருக்குது பேசிக்காக வந்து ஜெனட்டிக் வைஸாக வரக்கூடிய ப்ராப்ளம் அதுக்கடுத்து இதை ட்ரிகர் பண்ணக்கூடிய விஷயங்கள் இந்த ஆஸ்மா பிரச்சனையை வந்து தூண்டுதற்குரிய வாழ்வியல் மாற்றமும் ஒரு முக்கியமான ஒரு காரணம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அலர்ஜி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஆஸ்மா வரதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது இப்போ அலர்ஜி அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது நிறைய வகைகளில் வளர்ந்து அலர்ஜி ஆகலாம் இப்போ நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள்னால இல்லை புகைப்படும் பொழுது இல்லை டஸ்ட் பொழுது இல்லை ஏதாவது வாசனை புகைகள் வந்து சுவாசிக்கும் பொழுது பொல்யூஷன் பொல்யூஷன் வந்து பொ பொல்யூட்டடாக இருக்கக்கூடிய அந்த இடங்களில் வந்து அதை சுவாசிக்கும் பொழுதும் இந்த மாதிரியான விஷயங்களில் இந்த நுரையீரலில் வந்து அந்த கபம் வந்து உற்பத்தி ஆகிட்டே இருக்கும் ஸோ என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட பாடியில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு ஆற்றல் வந்து அதை உடலை விட்டு வெளியேற்றத்துக்கான ஒரு முயற்சிகள் தான் நமக்கு இந்த மாதிரி மியூக்கஸ் வந்து உற்பத்தி ஆகிட்டு இருக்கிறதுனால தான் நமக்கு அது கோழையாக வந்து மாற ஆரம்பிக்குது இப்போ ஒரு ஆன்ட்டி இப்போது வந்து ஒரு வைரஸ் வந்து நம்ம பாடியில் என்ட்ரு ஆகுது அப்படின்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஆன்டிபாடிஸ் வந்து என்ன பண்ணணும்னா அதை ஃபைட் பண்ணுறதுக்காக நிறைய அந்த மியூக்கஸ் மெம்பரைன் வந்து அந்த மியூக்கஸ் லேயரை வந்து உற்பத்தி பண்ணிகிட்டே இருக்கும் ஸோ அதுதான் வந்து நமக்கு சளிகளாக வந்து மாறுறது நமக்கு தெரியிறது ஸோ அதனால் இந்த வகைகளில் வந்து இந்த ஆஸ்மா பிரச்சனைகள் வந்து அதிகமாகிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்குது இந்த சுவாச குழாய்களில் இந்த மியூக்கஸ் போய் அடைக்கிறதுனால தான் மூச்சு திணறல் வந்து அவங்களுக்கு ஏற்பட ஆரம்பிக்குது அப்போது அந்த கோழைகளை வந்து வெளியேற்றப்படுறதுக்கான முயற்சிகள் எடுக்காமல் வெறும் இன்ஹேலர் மட்டும் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க அந்த சுவாச குழாய்கள் இருக்கக்கூடிய அடைப்புகளை மட்டும் ஜஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுற மாதிரியான அந்த ஸ்ப்ரே எடுக்கும் பொழுது அந்த சமயத்தில் மட்டும் அவங்களுக்கு ப்ரீத்திங் வந்து ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்கும் ஸோ நிரந்தரமான தீர்வை எப்படி காண முடியுமா அப்படின்னா நுரையீரலுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த கோழைகளை வெளியேற்ற மாதிரியான மருந்துகள் எடுக்கும் பொழுது மட்டும்தான் அது வந்து நமக்கு பர்மனென்ட் க்யூராக இருக்கும் வெறும் வந்து அந்த ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டியை வந்து சப்ரஸ் பண்ணுறதுக்காக இல்லைனா அந்த காஃப் வருது இல்லை இருந்து நீர் வடிது அப்படின்னா அதற்குரிய மருந்துகள் மட்டும் எடுத்தோம் அப்படின்னா நிரந்தர தீர்வு கிடைக்காது மருந்துகள் எடுக்கும் போது நல்ல ரிலீஃப் இருக்க மாதிரி இருக்கும் ஒரு ஒன் வீக் டு ஃபிஃப்டீன் டேஸ்லேயே வந்து அவங்களுக்கு திரும்பவும் அந்த பிரச்சனை ஏற்படும் அதே மாதிரி ஒரு நாளைக்கு இரண்டு முறை வந்து இன்ஹேலர் எடுக்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணுவாங்க போக போக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாட்க் ஒரு நாளைக்கு ஐந்து முறை கூட எடுக்கிற மாதிரி ஒரு தருவாயில் வந்து கொண்டு போய் இந்த பிரச்சனையை கொண்டு போய் விட்டுரும் ஸோ ஒரு சிலருக்கு என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு சைனஸ் மாதிரியான அறிகுறிகள் காமிக்க ஆரம்பிக்கும் ஃபஸ்ட்டு மூக்கிலேருந்து நீர் வடிகிற பிரச்சனைகள் அடுக்கு தும்மல் ஏற்படுறது தலைபாரம் தலைவலி காலை நேரத்தில் குறிப்பாக தொடர்ச்சியாக இந்த தும்மல் வந்து வரக்கூடிய பிரச்சனைகள் இது எல்லாமே வந்து ஸ்டார்டிங்கில் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அறிகுறிகள் வந்து இருக்கும் அந்த சமயத்தில் வெறும் வந்து அந்த சிம்டம்ஸுக்கு மட்டும் அவங்க மருந்துகள் எடுக்கும்போது என்னாகும்னா அந்த நோய் வந்து உடலே தங்கி தங்கி அதை அது ஃபர்தராக வந்து ஆஸ்மாவாக வந்து மாற ஆரம்பிக்கும் ஃபஸ்ட்டு அது ஸ்டார்டிங்கில் ஒரு டஸ்ட் அலர்ஜி வந்து ஃபார்ம் ஆகிறது சைனஸாக மாறி அதுக்கப்புறம் ஆஸ்மாவில் கொண்டு போய் விட்டுரும் ஸோ நுரையீரலுக்குள்ளே வரைக்கும் போய் அஃபெக்ட் ஆகிற வரைக்கும் அந்த பாதிப்பு வந்து ஏற்படும் ஸோ அதனால தான் நமக்கு ஸ்டார்டிங்லேயே வந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நம்ம ஆரம்பத்திலே நம்ம குணப்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ அலர்ஜி அப்படின்னா அந்த அலர்ஜி தும்பல் வரும்போது மட்டும் நீங்கள் மாத்திரை எடுக்கும்போது கண்டிப்பாக அந்த தும்மல் வந்து ஸ்டாப் ஆகிடும் அடுத்து ஒரு பதினஞ்சு நாளுக்கு அப்புறமா திரும்பவும் ஒரு பிரச்சனை வரும்போது திரும்ப ஒரு மாத்திரை போடும் போது ஸ்டாப் ஆகிடும் பட் இதே மாதிரி நம்ம அதை சப்ரஸ் பண்ணி வைக்கிறதுனால தான் இந்த சாதாரண இந்த அலர்ஜி வந்து நமக்கு ஆஸ்மாவாக மாறுற வரைக்கும் கொண்டு போய் விட்டுருது ஸோ அதனால எப்பயுமே அறிகுறிகளுக்கு சிகிச்சை எடுக்கிறது தவறான ஒரு விஷயம் இப்போ அந்த அலர்ஜி அப்படிங்கிறது ஒவ்வொரு நபருக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இப்போ டஸ்ட் அப்படிங்கிறது நமக்கு ஜென்ரலாக தெரியக்கூடிய ஒரு விஷயங்கள் ஸோ டஸ்ட்டு படும்போது அடுக்கு தும்பலாக வருது அப்படின்னு இதை தாண்டி நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய இருந்து நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய இருந்து நம்ம என்னென்ன விஷயங்கள் இல்லாமல் நம்ம டச் பண்ணுறோமோ இல்லை என்னென்ன விஷயங்கள்லாம் நமக்கு புகையா வந்து சுவாசிக்கிறோமோ அதே மாதிரி கிளைமேட்டிக் கண்டிஷன் சுத்தி எப்படி இருக்குன்றதை பேஸ் பண்ணி இந்த பிரச்சனை வந்து ஸ்டார்ட் ஆகும் ஒரு உணவுன்னு எடுத்துக்கும் போது ஒரு அலர்ஜியான உணவை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா உடனே அவங்களுக்கு நெஞ்சு அடைப்பு மூச்சு விடுறதுக்கு உடனே சிரமம் ஏற்படுதல் ஒரு சில சமயத்தில் தோள்கள்ல வந்து அப்படியே ரெட் ரெட்டாக வந்து ரேஷஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும் ஏன் வந்து நமக்கு நுரையீரலில் வந்து அலர்ஜி ஆகும் போது ஸ்கின்லேயும் வந்து நமக்கு ப்ராப்ளம் தெரியுது அப்படின்னா இதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்குது எப்படி நுரையீரல் வந்து நமக்கு சுவாசிக்கிறமோ அதே மாதிரி ஸ்கின்லையும் நமக்கு சுவாசம் ஏற்பட ஆரம்பிக்கும் அப்போ நுரையீரலை பாதிப்பு இருக்கும் போது ஸ்கின் ஸ்கின்லேயும் நமக்கு பாதிப்பு இருக்கும் அதாவது நுரையீரலில் ஒரு ஆச்சு அப்படின்னா உடனே ஸ்கின்னில் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் அதே மாதிரி ஸ்கின்ல ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இந்த அடிக்கடி சளி தொந்தரவு பிரச்சனைகள் வந்து அவங்களுக்கு இருக்கும் ஸோ நிறைய பேர் வந்து அதை நல்ல மைன்யூட்டாக அப்சர்வ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் இப்போ வேற ஏதாவது ஒரு தோல் பிரச்சனை இல்லை ஒரு அலர்ஜினால் ஏற்படக்கூடிய தோல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு எனக்கு கேட்டோம் அப்படின்னா ஆமாம் அடிக்கடி சளி பிடிச்சிக்கிட்டே இருக்கும் எனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நுரையீரலுக்கும் நம்மளோட ஸ்கின்னுக்கும் வந்து சம்மந்தம் இருக்குது ஸோ அதனால் பேசிக்காக வந்து என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம அ அறிஞ்சு அதற்குரிய மருந்துகள் வந்து எடுக்கணும் அதுக்கு அடுத்தபட்சமாக இப்போது வீட்டில் வந்து தோட்டம் இருக்குது எஸ்பெஷலி வந்து பூந்தோட்டம் இருக்கு அப்படின்னா அந்த பூக்கள் இருந்து வரக்கூடிய அந்த மகரந்தத்தை வந்து சுவாசிக்கிறது மூலியமாக நமக்கு ஆஸ்மா பிரச்சனை வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் சித்த மருத்துவத்தில் வயிற்றில் ஏற்படக்கூடிய மந்தத்தன்மையினால நமக்கு இந்த ஆஸ்மா பிரச்சனை ஏற்படும் அப்படின்னு சித்தர்கள் வந்து சொல்லியிருக்காங்க என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம சாப்பிட்ற உணவுகள் வந்து சரியாக செரிமானம் ஆகாமல் வயிற்றிலே வந்து இந்த ஆமவாதம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த வயிற்று பகுதியில் ஒரு அந்த உணவுகள் எல்லாம் புளிச்சு போய் அது வந்து வயிறு உப்புசமாக கேஸாக ஃபார்ம் ஆகி அதை நுரையீரலை வந்து தாக்கும் பொழுது நமக்கு இந்த மூச்சு விடுதல் பிரச்சனை ஏற்பட ஆரம்பிக்குது அது வந்து ஆஸ்மாவாக மாற ஆரம்பிக்குது அப்படின்னு சித்தர்கள் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதேமாதிரி இந்த ஆஸ்மா பிரச்சனைகளுக்கு அவங்களுக்குரிய அறிகுறிகள் வந்து கேட்கும்பொழுது சாப்பிட்ற உணவுகள் ப்ராப்பராக எனக்கு ஆகாது புளிச்ச ஏப்பமாக வரும் ஒரு மந்தத்தன்மையாக இருக்கும் கரெக்ட் டைமுக்கு எனக்கு பசி இருக்காது இரண்டு நாட்கள் மூன்று நாட்கள் ஆனாலும் பசியே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்போ வயிற்றில் ஏற்படக்கூடிய மந்தத்தன்மையை நம்ம சரி பொழுது இந்த ஆஸ்மா பிரச்சனை வந்து குணமாக ஆரம்பிக்கும் அதுக்கு அடுத்து அவங்களுக்கு என்ன வகைகளில் அலர்ஜி ஆகுது அப்படிங்கிறத நம்ம காணிச்சு அதற்குரிய தீர்வுகளை வந்து நம்ம காணும் பொழுதும் கண்டிப்பாக அதற்குரிய முழுமையான தீர்வு கிடைக்கும் ஃபஸ்ட்டு நுரையீரலில் இருக்கக்கூடிய கழிவுகளை நம்ம வெளியேற்றணும் நம்ம கழிவுகள் அப்படின்னு சொல்றது இந்த சளிகள் தான் ஸோ அது வெளியேற்றத்துக்கு நிறைய சித்தர்கள் வந்து வழிமுறைகள் சொல்லியிருக்காங்க அப்போ நம்ம வீட்டில் இருந்தபடி எளிதில் வந்து ஒரு சில மூலிகைகள் கொண்டு இந்த நுரையீரலுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த கோழைகளை வந்து நம்ம வெளியேற்றலாம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம அப்சர்வ் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா உடலில் வந்து உஷ்ணம் எந்த அளவுக்கு இருக்குன்றதை பார்த்துக்கணும் பொதுவாகவே சளி பிரச்சனை இருக்கு அப்படின்னா தலை குளிக்கிறதுக்கு ரொம்ப பயப்படுவோம் உடம்புக்கு குளிக்கிறதுக்கு கூட நிறைய பேர் வந்து பயப்படுவாங்க ஸோ தண்ணியில் கை வைக்கும் பொழுது உடனே நமக்கு இந்த பிரச்சனை வருது அப்படின்றதுனால ஸோ குளிக்கிறதுக்கு கூட பயப்படுவாங்க ஸோ பேசிக்காக என்ன காரணம் அப்படின்னா உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கும் பொழுது அந்த சளிகள் வந்து வெளியில் வராது இதுதான் ஒரு முக்கிய காரணம் நிறைய பேர் வந்து நான் அதிகப்படியான மாத்திரைகள் எடுத்துக்கிறேன் பவரான மருந்துகளை எடுத்துக்கிறேன் ஆனால் எனக்கு மூச்சு விடுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது சளி கரைஞ்சி வெளியிலே வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க இதற்கு காரணம் அவங்களுக்கு நாடி பரிசோதனை செய்து பொழுதும் இல்லை அவங்க க நல்லா ஃபீல் பண்ணாங்க அப்படின்னா உடல் வந்து உஷ்ணம் அதிகமாக இருக்கும் ஸோ உடலில் வந்து அந்த அனல் சூடு வந்து அதிகமாக இருக்கும் பொழுது அந்த சளிகள் வந்து நமக்கு வெளியேறாது அது ஒன்ஸ் வந்து நமக்கு அந்த உடல் உஷ்ணத்தை குறைக்கும் பொழுது அந்த சளிகள் வந்து கரைஞ்சி வெளியில் வரும் ஸோ அதனால தான் நாங்கள் பேஷண்ட்ஸ்கிட்ட அட்வைஸ் பண்ணுவோம் கரெக்டாக ப்ராப்பராக வாரத்தில் இரண்டு முறை தலை குளிங்க அப்போ தான் உடல் உஷ்ணம் குறையும் உட் தலை குளிச்சாங்க அப்படின்னாலே அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த சளி வந்து கரைஞ்சி வெளியில் வந்துடும் ஸோ அதனால இந்த மாதிரியான வழிமுறைகள் நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஃபாலோ பண்ணோம் அதுக்கடுத்து என்ன அலர்ஜி ஆகுதுன்றதை நோட் பண்ணி அதை அவாய்ட் பண்ணுறது நல்ல விஷயமா இருக்கும் குறிப்பாக அசைவ பிரியராக இருந்தாங்க அப்படின்னா கடல் உணவுகளில் இந்த ஆஸ்மா பிரச்சனைகள் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது எப்படி வந்து ஒரு சில உணவுகள் சாப்பிடும்போது தோள்களில் வந்து அரிப்புகள் ஏற்படுதோ அதே மாதிரி தான் நுரையீரலுக்கும் அலர்ஜி இருக்குது ஒரு அதில் குறிப்பாக அசைவு உணவுகளில் இந்த கடல் உணவுகள் ஒரு சிலருக்கு எடுக்கும் பொழுது உடனே அவங்களுக்கு வீசிங் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும் ஸோ அந்த உணவு வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா உடனே வீசிங் இருந்து வந்துருச்சு எதனால் வந்துருச்சுன்னு தெரில உடனே ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனோம் அப்படியே சொல்லுவாங்க நம்ம சாப்பிட்ற உணவுகளையும் வந்து கவனம் செலுத்துறது நல்ல விஷயமா இருக்கும் இப்போ இருந்து நீர் வடையிற பிரச்சனை இருந்து அந்த கோழை சிலைய வெளியில் வரலை அப்படின்னா நம்ம வீட்டில் இருந்தபடியே ஒரு சில வழிமுறைகள் ஃபாலோ பண்ணலாம் அதில் ஒரு அருமையான ஒரு மருந்து வந்து திருநீற்று பச்சிலை ஸோ அந்த திருநீற்று பச்சிலை அப்படிங்கிற மூலிகை வந்து நம்ம வீட்டிலையே நம்ம வளர்க்கலாம் ஈஸியாக அதற்குரிய ஒரு சின்ன ஒரு ஒரு தொட்டியில் வச்சா கூட அந்த செடி வந்து நல்லா வளர்ந்துடும் அதை பார்க்குறதுக்கு துளசி செடி மாதிரியே இருக்கும் இலைகள் எல்லாம் சின்ன சின்னதாக இருக்கும் ஸோ அந்த இலைகளை வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்து கஷாயம் மாதிரி போட்டு நான்கில் ஒரு பங்கு தண்ணி ஊற்றி வடி நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி அதில் ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் மிளகுத்தூள் அரை ஆஃப் ஸ்பூன் வந்து தேன் மிக்ஸ் பண்ணி எடுத்தாங்க அப்படின்னா இந்த மூக்கிலிருந்து வரையக்கூடிய நீர்கள் நுரையீரலுக்குள்ளே இருக்கக்கூடிய கோழைகள் எல்லாமே வெளியேற ஆரம்பிக்கும் இதை தொடர்ச்சியாக ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் காலையில் வெறும் வயிற்றில் இருபத்தஞ்சி எம்எல் கஷாயம் எடுத்துக்கிட்டே வந்தாங்க அப்படின்னா நுரையீரலுக்குள்ளே இருக்கக்கூடிய கோழைகள் கண்டிப்பாக கரைஞ்சி வெளியில் வரும் நிறைய பேருக்கு வந்து இந்த இருமல் மட்டும் இருக்குது வரட்டு இருமலா இருக்குது உள்ள நெஞ்சில் வந்து சளி வந்து நிறைய இருக்கு தங்கியிருக்கு ஆனால் வெளியிலயே வரல அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அவங்கள மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு இந்த திருநீற்று பச்சிலை கஷாயம் வந்து எக்ஸலண்டான ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும் அதுக்கடுத்து வயிற்றில் இருக்கக்கூடிய மந்தத்தன்மையை நம்ம சரி பண்ணோம் உணவுல வந்து அடிக்கடி வந்து இஞ்சி கஷாயம் எடுத்துக்கலாம் குறிப்பாக செரிமான பிரச்சனைகளுக்கு பசியின்மைக்கு வயிறு உபுசமான பிரச்சனைகளுக்கு இஞ்சி வந்து ஒரு அருமையான ஒரு மருந்து ஸோ இஞ்சி வந்து நீங்கள் நல்லா கஷாயம் மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் இல்லை இஞ்சி துவையல் மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம் வயிற்றில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த இஞ்சி எடுக்கும் பொழுது ஒரு நல்ல விஷயமா இருக்கும் சித்தர்கள் வந்து நோய் வராமல் தடுக்கிறதுக்கும் இல்லை வந்த நோயை எளிதில் குணப்படுத்துறதுக்கும் ஒரு சில வழிமுறைகள் சொல்லியிருக்காங்க அதில் வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா காலையில் இஞ்சி கடும் பகல் சுக்கு மாலையில் கடுக்காய் ஸோ இந்த மூன்று மூலிகையும் நம்ம தொடர்ச்சியாக எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா எல்லா விதமான பிரச்சனைகளும் குணமாகும் ஸோ காலையில் எழுந்த உடனே நம்ம இஞ்சி வந்து கஷாயம் மாதிரி போட்டு ஒரு இருபது நிமிஷம் கழித்து நம்ம எடுத்துக்கணும் ஏன் இருபது நிமிஷம் நம்ம கழித்து எடுத்துக்கணும் அப்படின்னா இஞ்சி கஷாயம் போட்டதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே ஒரு டம்ளரில் ஊற்றி வைக்கும்பொழுது ஒரு இருபது நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அடியில் வந்து ஒரு சுண்ணாம்பு மாதிரி ஒரு படிமம் மண் படிஞ்சிருக்கும் ஸோ அதை எடுத்துக்க கூடாது மேலே இருக்கக்கூடிய அந்த நீர் இஞ்சி தூ இஞ்சி தண்ணீர் மட்டும் நீங்கள் எடுத்துக்கணும் ஸோ இதை பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும் கடும் பகல் சுக்கு அதாவது கடும் பகல்லாம் மதியம் நம்ம சாப்பிட்ட உணவுக்கு அப்புறமா ஒரு சின்ன துண்டு இஞ்சியை வந்து நல்லா பவுடர் பண்ணிட்டு வெந்நீரில் கலந்து எடுத்துக்க சொல்றாங்க நைட்டு வந்து பார்த்துக்கிட்டோம்னா கடுக்காய் மாலையில் uh, கடுக்காய் அப்படிங்கிறது நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாமே வெளியேற்றப்படுறதுக்காக இந்த கடுக்காய் வந்து எடுத்துக்க சொல்கிறோம் ஸோ அதனால நம்மளோட ஜீரண மண்டலமும் கழிவு மண்டலமும் ப்ராப்பராக செயல்பட்டுச்சு அப்படின்னா எந்த விதமான பிரச்சனைகளும் வராவ தடுக்க முடியும் வந்த பிரச்சனை எளிதில் குணமாக ஆரம்பிக்கும் அப்போ இந்த கடுக்காய் எடுக்க எடுக்க உடலில் தங்கியிருக்கக்கூடிய கழிவுகள் வந்து வெளியேற ஆரம்பிக்கும் ஜீரண பிரச்சனைகள் ப்ராப்பராக சரியா சரியாக ஆரம்பிக்கும் இந்த ஆஸ்மா பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா வயிற்றில் ஏற்படக்கூடிய மந்தத்தன்மையினால நமக்கு ஏற்பட ஆரம்பிக்குது ஸோ இஞ்சி எடுக்கும் போது அந்த சளிகள் தானாகவே கரைஞ்சி வெளியில் வரும் சுக்கு எடுக்கும்போது ஜீரண மண்டலம்

இன்ஹேலர் இல்லாமலே ஈஸியாக வந்து குணப்படுத்திக்கலாம் இந்த ஆஸ்துமா பிரச்சனைகள் வந்து வாழ்நாள் முழுதும் மருந்துகள் எடுக்கணும் இல்லை ஸ்ப்ரே எடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உடல் வந்து பலவீனமாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இதுக்கப்புறம் ஒரு ட்ரீட்மெண்ட் முடித்ததுக்கப்புறம் உடலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு ஆற்றலை நம்ம அதிகப்படுத்திக்கணும் நோய் எதிர்ப்பு சக்தியை நம்ம அதிகப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா ஆஸ்மா பிரச்சனைகள் மட்டும் கிடையாது எல்லா விதமான பிரச்சனைகளும் வராமல் தடுப்பு முறையாக இது நமக்கு அமையும் ஸோ அதனால் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு ஆரோக்கியமான உணவுகள் தான் ஒரு முக்கிய காரணமாக இருக்கு ஸோ நல்ல ஹெல்த்தியான ஃபுட்ஸ் எடுத்துக்கிட்டாலே போதுமானது இணைப்பில் இருக்காங்க உங்ககிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ வணக்கம் சொல்லுங்க சார் உங்கள் பேர் என்ன என் எங்க இருந்து கால் பண்றீங்க முருகன் ஓகே இது யாருக்கான கேள்வி உங்க வயசு என்ன சார்

ஓகே சார் சளி இருக்குங்களா சளி எல்லாம் இல்லைங்க ஓகே இது லைட்டா கூட சளி எதுமேல காலை நேரத்துல எழுந்த உடனே ஒரு கோழை மாதிரி வர மாதிரி இருக்கு அந்த மாதிரி சளி தொந்தரவுகள் கம்ப்ளீட்டா இருக்கு சளி இருக்குங்க லைட்டா சளி எல்லாம் இருக்கு கொஞ்சம் சளி இருக்கு காலை நேரத்துல ஓகே எவ்வளவு நாளா இருக்கு இந்த சளி பிரச்சனை சளி வந்து இப்ப ஒரு 10 15 நாள் தாங்க இந்த பிரச்சனை வந்ததக்கப்புறம் தான் ஓகே ஃபீவர் இருக்கா ஃபீவர் எல்லாம் இல்லைங்க எதுவும் இல்ல ஓகே சோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க நியர்பை இருக்கக்கூடிய ஒரு மருத்துவரை போய் பாக்குறது நல்ல விஷயமா இருக்கும் ஏன்னா மோஸ்ட்டா இப்ப நம்ம இந்த கோவிட் ப்ராப்ளம் இருக்கறதுனால இப்ப டேஸ்டும் ஸ்மெல்லும் நமக்கு தெரியுதா அப்படின்றத நம்ம அப்பப்போ நோட் பண்ணிக்கணும் ஸ்மெல் தெரியுதா டேஸ்ட் தெரியுதா அப்படிங்கறது சொல்லுங்க டேஸ்ட் வந்து எல்லா நேரத்துலயும் தெரியாம ஒண்ணு இல்லைங்க உம் டேஸ்ட் எல்லாம் ஒரு அளவுக்கு நல்லா தான் இருக்கு எனக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு பேட் ஃபுமெல் மாதிரி இருக்குங்க வாயில ஓகே ஸோ இதுக்கு அதுக்கு தான் நம்ம ஒரு முறை ஒரு ஒரு முறை மருத்துவரை போய் நேரில் பார்க்க நல்ல விஷயமா இருக்கும் நம்ம நம்ம சொல்கிறோம் ஏன்னா இப்போது ஒரு சில சிம்டம்ஸ் வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளே வந்து நம்ம டயக்னோஸ் பண்ணிக்க முடியாது நீங்கள் டேரெக்டாக மருத்துவரை போய் பார்க்கும்பொழுது மற்ற என்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத அவர் ஈஸியாக வந்து டயக்னோஸ் பண்ண முடியும் இப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு இருக்குது மோஸ்ட்டாக பகுதியில் அல்சர் பிரச்சனை இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் அதே மாதிரி நமக்கு இந்த வாய் பகுதிகளில் ஏதாவது உங்களுக்கு சொத்தை பற்கள் இருக்கலாம் அப்படி இல்லைன்னா உடலில் வந்து ரொம்ப நாட்களாக வந்து கோழை தங்கியிருந்தது சளி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் இந்த ப்ராப்ளம் இருக்கலாம் ஸோ இது வந்து டாக்டர் நீங்கள் போய் மருத்துவர் பார்க்குறது நல்ல விஷயமா இருக்கும் இப்போ சிம்பிளான ஒரு விஷயம் நம்ம இதுக்கு வந்து ஒரு ஒரு ஹோம் ரெமெடி அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா சூரணம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அது நல்லா கஷாயம் மாதிரி போட்டு நல்லா கார்கல் பண்ணுங்க டெய்லி ஒரு காலையில ஒரு பத்து நிமிஷம் வந்து நல்லா வாய் கொப்பளிக்கிறது மூலிமா இந்த இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் இந்த காலையில் இருந்த உடனே இந்த சளி பிரச்சனை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதற்குரிய நீங்கள் சிகிச்சை எடுக்கிறது நல்ல விஷயமா இருக்கும் இதுக்கு பெஸ்டான ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து நிலவேம்பு கஷாயம் ஸோ நிலவேம்பு அப்படிங்கிறது நிறைய மருத்துவ குணங்கள் வந்து இருக்குது உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகள்லே கிடைக்கும் நிலவேம்பு கஷாயம் இல்லை நிலவேம்பு குடிநீர் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பவுடர் வந்து கொடுப்பாங்க ஸோ அது வந்து நீங்கள் நல்லா கஷாயம் மாதிரி போட்டு டெய்லி காலையில் ஒரு சிக்ஸ்டி எம்எல் தொடர்ந்து ஏழு நாட்கள் எடுத்துக்கிட்டே வாங்க இந்த சளி பிரச்சனைகள் இல்லை உடலை ஏதாவது ஒரு வைரஸ் கிருமி இருந்தது அப்படின்னா இந்த நிலவேம்பு கஷாயம் எடுக்கும் போது உங்களுக்கு பெஸ்ட்டு ரிசல்ட் கிடைக்கும் இருந்தாலும் நியர்பை நீங்கள் மருத்துவரை போய் பார்க்கறது நல்ல விஷயமா இருக்கும்

நைட்டு சாப்பிட்டு தூங்குவதில் ஒரே சளி வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கு தூங்க விட மாட்டேங்குது மேடம் ஓகே சளி ரொம்ப அதிகமா இருக்கு ஆமா அது தூங்கும் போது ஒரே காரில் வந்துக்கிட்டே இருக்கு இத்தனை நேரம் தெரிய மாட்டேங்குது சாப்பிட்டு தூங்க அவங்களுக்கு பிரஷர் சுகர் இருக்கு சரிங்கம்மா இன்ஹேலர் எடுக்கிறாரா அந்த சளிக்காக ஸ்ப்ரே எடுக்கிறாரா இல்லை மேடம் இந்த சளி தொந்தரவுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்கம்மா ஒண்ணுமே எடுக்கல சரி ஓகே இப்போ இது வரைக்கும் இன்ஹேலர் இன்ஹேலர் எடுத்தவங்களுக்கு நோய் எதிர்ப்பாற்றல் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும் ஏன்னா மருந்தோட தாக்கம் வந்து உடல்ல வந்து நமக்கு கலந்து ரத்தத்துல கலந்து நோய் எதிர்ப்பு சக்தியே பாடியே ரொம்ப அவங்களுக்கு வீக்கா இருக்கும் இன்ஹேலர் எடுக்கல அப்படின்னா சளி ஈஸியா நம்மளால கரைச்சி வெளியே கொண்டு வர முடியும் பயப்பட வேண்டாம் ஃபஸ்ட்டு கொஞ்ச நாளைக்கு நீர் காய்கறிகள் குடுக்கறத அவாய்ட் பண்ணுங்க அந்த வெள்ளை பூஷினி முள்ளங்கி பீர்க்கங்காய் புடலங்காய் நூக்கல் சவ் இதெல்லாம் நீங்கள் கொடுக்கறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும் அதே மாதிரி பழங்கள் மோஸ்ட்டாக வந்து ஃப்ரூட்ஸ் வந்து உடலுக்கு நல்லது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் பட் அது எடுக்கக்கூடிய நேரம் இருக்குது என்ன டைப் ஆஃப் ஃப்ரூட்ஸ் எடுக்கணுன்றதும் இருக்குது வெளியில் வந்து கிளைமேட்டிக் கண்டிஷன் எப்படி இருக்குன்றத பார்க்கணும் ஸோ குளிர்ச்சியான ஒரு சூழல் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரூட்ஸ் எடுக்கிறது அவாய்ட் பண்ணணும் சூரியன் ஒலி பொழுது மதிய வேலையில் எடுக்கிறது நல்ல விஷயமா இருக்கும் பழம் சாப்பிட்ட உடனே ஒரு டம்ளர் வெந்நீர் குடித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக சளி பிடிக்காது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம பார்த்துக்கிறது நல்ல விஷயமா இருக்கும் இந்த சளிகள் வந்து குறையிற வரைக்கும் கொஞ்சம் நீர் காய்கறிகளும் குளிர்ச்சியான விஷயங்களும் இப்போ இருந்து எடுத்து சில்லுன்னு சாப்பிட்றாங்க இல்லை புளிச்ச தயிர் சாப்பிட்றாங்க இப்போ நிறைய பேர் இந்த சளி பிரச்சனை இருக்கிறவங்க நான் தயிர் விட்டே ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க உடலுக்கு வந்து நமக்கு மோர் வந்து ரொம்ப நல்லது எப்படின்னா புளிக்காத மோரை எடுத்துக்கிட்டால் கண்டிப்பாக நமக்கு சளி பிடிக்காது அது புளிக்க வச்சு நம்ம சாப்பிடும்போது தான் நமக்கு சளி பிடிக்க ஆரம்பிக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம மாற்றணும் அதே மாதிரி வீட்டில் கூட வெறும் கால்களோடு இருக்காமல் ஏதாவது ஒரு சாக்ஸ் மாதிரியோ இல்லை வீட்டில் தனியாக செப்பரேட்டாக ஒரு செப்பல் மாதிரி யூஸ் பண்ணுறது நல்ல விஷயமா இருக்கும் ஸோ நம்மளோட பாதங்களில் வந்து குளிர்ச்சியான தரையில் படு படும்பதோ இல்லை பொழுது படுக்கும் பொழுதோ என்ன ஆகணும் அந்த குளிர்ச்சித்தன்மை உடலில் ஏறி உடனே நமக்கு இந்த வீசிங் பிரச்சனை இந்த ஆஸ்மா பிரச்சனை வரத்துக்கு தூண்டுதலான ஒரு விஷயமா இருக்கும் ஸோ இது எல்லாமே மாத்திக்கணும் எப்போ தண்ணீர் குடித்தாலும் வெது வெதுப்பான சுடுதண்ணி குடிக்கணும் சுடுதண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா காய்ச்சி ஆறுனதுக்கப்புறமா அப்புறமா குடிக்கிறாங்க அதுவும் சுடுதண்ணி தானே அப்படின்னு சொல்லி அது கரெக்டு தான் பட் குடிக்கும் பொழுதே வந்து வெது வெதுப்பாக சுடுதண்ணி குடிக்கிறது நல்ல விஷயமா இருக்கும் இப்போ சளி வந்து கரைஞ்சி அவருக்கு வெளியில் வரலாதான் ஒரு பெரிய தொந்தரவாக இருக்குது ஒரு செக்குலாட்டின தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அடுப்பில் இருந்து கீழே இறக்கிட்டு அதில் பூங்கருப்புரம் ஆட் பண்ணி அந்த எண்ணெயை வந்து நெஞ்சு பகுதியில் கழுத்து பகுதியில் முதுகில் விழா எலும்புகளில் ஃபுல்லாக தடவிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறமா சுடுதண்ணியில் வச்சு நல்லா ஒத்திரம் கொடுக்கணும் ஸோ கீழே இருந்து மேல் பக்கமாக அடிப்பகுதியில் விழா எலும்புகள் இருக்குது இல்லையா ஸோ இருந்து மேல் பக்கமாக நல்லா ஒத்திரம் கொடுக்கணும் அதே மாதிரி டேப் பண்ணணும் அதை தட்டி கொடுக்கறது இப்போ நமக்கு பொறையரிச்சு அப்படின்னா தலையில் முதுகில் தட்டி கொடுக்குறோம் இல்லையா ஸோ அதே மாதிரி முதுகுலையும் பார்த்தீங்கன்னா கீழேருந்து மேல் பக்கமாக தட்டி கொடுத்தோம் அப்படின்னா அந்த சளிகள் வந்து நல்லா கரைஞ்சி அவருக்கு வெளியில் வரது நீங்களே பார்க்க முடியும் அதுக்கடுத்து டெய்லி வந்து உணவில் வந்து ஏதாவது ஒரு வகைகளில் இஞ்சி இல்லைன்னா சுக்கு தனியா சீரகம் சோம்பு இது எல்லாமே சளிகளை வந்து எளிதில் கரைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது ஸோ உணவுகளில் அடிக்கடி இது வந்து கலந்துக்கணும் அதுக்கு அடுத்தபட்சமாக பால் கொடுக்கறத கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிவிடுங்க மோஸ்ட்டாக வந்து சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இல்லை வயதானவங்களுக்கு வரைக்கும் இந்த பால் எடுத்துக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா கோழை ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும் பால் கொடுக்குறத எப்போ கம்ப்ளீட்டாக நிறுத்துறீங்களோ அப்போ தான் சளி பிரச்சனை முழுமையாக குணமாகும் ஒரு பக்கம் வந்து இந்த சளியை குணமாகறதுக்கு மருந்துகள் எடுத்துக்கிட்டே இருப்பீங்க இன்னொரு பக்கம் உணவுகளில் இந்த சளியை வந்து தூண்டுதலுக்குரிய உணவு எடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த முழுமையான ஒரு தீர்வு கிடைக்காது சளி பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ பால் கொடுக்குறத கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுங்கள் அப்போ டீ காஃபி நாங்கள் சாப்பிடுவோம் சாப்பிடவே கூடாது அப்படின்னா பிளாக் காஃபி பிளாக் டீ எடுத்துக்கலாம் பால் இல்லாமல் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஸோ இது எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணும் ஸோ வாழ்வியல் மாற்றமும் உணவு வழக்கங்களும் மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த நோயை முழுமையாக குணப்படுத்திக்கலாம் இப்போ நீங்கள் வீட்டில் இருந்தபடியே சுக்கு மிளகு திப்பிலி சிற்றரத்தை ஓமம் அதை மதுரம் இந்த ஆ ஆறு மூலிகையும் வந்து சமாளி எடுத்துக்கோங்க லைட்டாக வறுத்து பொடி படிக்கோங்க காலையில மதியம் நைட்டு மூன்று வேலையும் வந்து ஐந்து கிராம் வந்து தேனில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் சர்க்கரை நோயாளியாக இருந்தாங்க அப்படின்னா வெந்நீர் கலந்து எடுத்துக்கலாம் இப்போ மூன்று வேலை எடுத்துக்கிறீங்க ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு அப்புறம் கொஞ்சம் சளி தொந்தரவுகள் கம்மியாயிடுச்சு அப்படின்னா ஒரு நாளைக்கு இரண்டு வேலை எடுத்துக்கலாம் இன்னும் சளி வந்து நல்லா கம்ப்ளீட்டாக கியூர் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு வேலை மட்டும் எடுத்துக்கலாம் தொடர்ச்சியாக ஒரு மூன்றிலிருந்து ஆறு மாத காலம் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம் உங்களுக்கு நல்ல ரிலீஃப் வந்து கிடைக்கும் நம்மளோட மருத்துவமனையில் இந்த மாதிரி மூச்சு விடுற பிரச்சனை கோழை வந்து தங்கியே இருக்குது வெளியில் வரலை இந்த ஆஸ்மா பிரச்சனைகள் சைனஸ் பிரச்சனைகள் இல்லை சளி இருந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிற தொந்தரவுகளுக்கு நம்ம மூலிகை கஷாயங்கள் வந்து கொடுக்குறோம் ஸோ கொடுக்கும்பொழுது அந்த சளிகள் எல்லாமே கரைஞ்சி வெளியில் வரும் இதற்கு கூட நம்ம நசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிகிச்சை முறைகளும் பண்ணுறோம் நாசி துவாரங்களில் இரண்டு சொட்டுகள் வந்து இந்த மூலிகை தளங்கள் விடுறதுனால நுரையீரல்லையும் சை சைனஸ்லேயும் இருக்கக்கூடிய அந்த கோழைகள் எல்லாமே நமக்கு வெளியேற ஆரம்பிக்கும் ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வும் அமையும் அதுக்கப்புறமா நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகப்படுத்துறதுக்கான முயற்சிகள் நம்ம மேற்கொள்ளணும் சோ அதில் கண்டிப்பா உணவுகள்லையும் மருந்துகளும் நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் ஸோ பயப்பட வேண்டாம் நம்ம ஆர்ஜர் மருத்துவமனைக்கு நீங்க டேரக்டாக போய் பார்க்கலாம் இப்போ நான் சொன்ன குறிப்புகளும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகே தேங்க்யூ கால் பண்ணதுக்கு நெக்ஸ்ட் காலை இணைப்பில் இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ குட் மார்னிங் சொல்லுங்க சார் உங்க பேர் என்ன பாலக்காடு கேரளால இருந்து பேசுறேன் என் பேர் அர்ஜுன் சத்தார் அறுபத்தி ரெண்டு

அந்த கொரட்ட ராத்திரி ஒரு ரெண்டு மணிக்கு முடிச்சா கூக்கம் வர்றது இல்லைங்களா மூச்சு இந்த மூச்சு அரைக்கிற மாதிரி இருக்கு வாய் வெளியே மூச்சு வருது அதுக்கு அதுக்கு என்ன செய்ய இன்னொரு சந்தேகங்க நாலு அஞ்சு மாசமா வீட்டுல இருக்கிறேன் இந்த கபம் வந்து வந்துட்டே இருக்கு அந்த கபத்துக்கு வந்து நம்ம துளசி கஷாயம் போட்டு குடிக்கிறோம் துளசி கற்பூரவல்லி மற்ற மஞ்சள் வெத்தலை

ஒரு நான்கு ஐந்து நொச்சிலைகள் சின்ன சின்னதாக பீஸ் கட் பண்ணி போட்டு நீங்கள் ஆல்ரெடி எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய மூலிகை கலந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ வீட்டில் அழுக அருகாமையில் என்னென்ன மூலிகைகள் எல்லாமே இருக்கோ அது எல்லாமே நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் எல்லாமே வந்து உடலில் தங்கியிருக்கக்கூடிய அந்த கோழைகளை வந்து நமக்கு வெளியேற்றிட்டே இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வெளியேற்றும் நம்ம எப்பவுமே நினைக்கிறது என்னென்னா இப்போது ஒரு மருந்து சாப்பிட்டுட்டோ நமக்கு உடனே ரிலீஃப் கிடைக்கணும் அப்படின்னு ஸோ ஒரு சில ப்ராசஸ் நடந்ததுக்கு அப்புறமா நமக்கு அந்த கோழைகள் வந்து முழுமையாக வெளியிடும் இது அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் அதில் ஒரு சிட்டிகை வந்து ஒரே ஒரு சிட்டிகை மஞ்சத்தூளும் மிளகுத்தூலும் நீங்கள் ஆட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கடுத்து குரட்டைக்கு ஒரு முக்கிய காரணம் ஒபிசிட்டி உடல் பருமன் அதிகமாக இருக்கீங்களான்றதை ஃபஸ்ட்டு பார்க்கணும் அப்புறம் ஃபேட்டி லிவர் இருக்கா ஸ்கேன் பரிசோதனை செய்து செய்து பார்க்கும்போது ஈரலோட வீக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த குரட்டை பிரச்சனை ஏற்பட ஆரம்பிக்கும் ஸோ குரட்டைக்கு மட்டும் நம்ம வைத்தியம் பண்ணுறது தவறான ஒரு விஷயம் என்ன காரணம் எதனால ஏற்படுது இந்த குரட்டை பிரச்சனை ஏன் ஏற்படுது உடல் பருமன் ஒரு முக்கிய காரணமாக லிவர் ஃபேட்டி லிவர் அதிகமாக இருக்கா ஒரு வேலை நீங்கள் இதுக்கு முன்னாடி ஆல்கஹால் எடுத்துட்டு இருந்தீங்க அதனால வீ வீக்கமாக இருக்கு அப்படின்னா அந்த வீக்கத்தை தணிக்கக்கூடிய முயற்சிகள் நம்ம மேற்கொள்ளணும் இப்போ இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேளை உங்களுக்கு ஃபேட்டி லிவராக இருந்தது அப்படின்னா நொச்சி இலை கஷாயம் ஒரு அருமையான ஒரு மருந்தா இருக்கும் அதாவது ஸ்பிளினோ மெஹாலி அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி ஃபேட்டி லிவர் இந்த ரெண்டு பிரச்சனைகளுக்கும் நொச்சியில் கஷாயம் எடுத்துக்கிட்டே வந்தாங்க தொடர்ச்சியாக ஒரு மூன்று மாத காலம் எடுத்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னா அந்த ஈரலோட வீக்கம் வந்து தானாகவே குறைய ஆரம்பிக்கும் ஒரு முப்பது எம்எல் கஷாயம் அதை எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது வெறும் இலைகள் மட்டும் நீங்கள் போட்டு நான்கில் ஒரு பங்கா நான்கு பங்கு தண்ணி ஊற்றுறீங்கன்னா ஒரு பங்கா வர வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி எடுத்துக்கலாம் எடுத்துக்கும் பொழுது இந்த பிரச்சனை வந்து சரியாக ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் ஜென்ரலாகவே ஒரு இந்த குரட்டை பிரச்சனைகளுக்கு எடுக்கும் எடுக்கும்பொழுது நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும் ஸோ அதை வந்து ஒரு இருபது கிராம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா கடுக்காய் தோல் பிஞ்சு கடுக்காய் தோல் வந்து பத்து கிராம் எடுத்துக்கலாம் ரெண்டும் நல்லா ஃபைனாக பொடி பண்ணி சளிச்சு வச்சுக்கோங்க டெய்லி நைட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு மூன்று கிராம் வந்து நீங்கள் வெந்நீரில் கலந்து எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இந்த தூக்கம் அதுக்கப்புறம் வரல அப்படிங்கிறதுக்கு நிறைய காரணங்கள் வந்து இருக்குது ஸோ மன ரீதியாக எதாவது கவலை இருக்கான்றதை பார்க்கணும் இல்லை பகலில் தூங்குறீங்களா பகலில் தூங்கினா கண்டிப்பாக நைட்டு வந்து தூக்கம் வராது ஸோ அதனால் வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா மோஸ்ட்டாக ரொம்ப ஆழ்ந்த யோசனை ரொம்ப சிந்தனை அதிகமாக இருக்கிறவங்களுக்கு ஒரு டிஸ்டர்ப் ஸ்லீப் வந்து இருக்கும் அந்த மாதிரி இருக்குன்னா அது கொஞ்சம் ரெக்டிஃபை பண்ணிக்கணும் இப்போ ஒரு ப்ளசண்ட்டான ஒரு ஸ்லீப் கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பெஸ்ட்டு மருந்து ஒரு ரெண்டு மூணு நிறைய மருந்துகள் இருக்குது அதுக்கு ஒரு அனுபவபூர்வமான ஒரு சில மருந்துகள் நம்ம சொல்லணும் அப்படின்னா கிழங்கு ஸோ அமுக்குராங் கிழங்கு அப்படிங்கிற மூலிகை நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் டெய்லி நைட்டு ஒரு அஞ்சு கிராம் பாலில் கலந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ப்ளசண்ட்டான ஒரு தூக்கம் வந்து கிடைக்கும் அதுக்கடுத்து அதுக்கடுத்த முறை வந்து கசகசா ஸோ கசகசா வந்து ஒரு மீடியமான ஒரு டேபிள் ஸ்பூனில் இரண்டு டேபிள் ஸ்பூன் வந்து நல்லா ஊற வச்சுட்டு பால்லே நல்லா வேக வச்சு அந்த கசகசா பால் வந்து எடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் சமையல் உபயோகப்படுத்திக்கிறீங்க இப்போ ஒரு சட்னியை அரை அரைக்கிறீங்க இல்லை ஒரு தொவையில் அரைக்கிறீங்க அப்படின்னா அதில் ஒரு ஒரு ஸ்பூன் கசகசா போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி உணவோட கலந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ப்ளசண்ட்டான ஒரு தூக்கம் வந்து வரும் அதுக்கப்புறமா வந்து ஜாதிக்காய் அப்படிங்கிற மூலிகை உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் அந்த ஜாதிக்காயை வந்து நல்லா ஃபைனாக பவுட்ரு பண்ணிவிட்டு ஒரு சின்ன மூட்டை மாதிரி கட்டிக்கணும் ஒரு ஒரு ரெண்டு மூன்று ஸ்பூன் வந்து ஜாதிக்காய் பவுட்ரு வந்து ஒரு வெள்ளை துணி சுத்தமான ஒரு துணி காடா துணியில் போட்டு ஒரு சின்ன மூட்டை மாதிரி கட்டி அந்த ஸ்மெல்லை வந்து நம்ம சுவாசிக்கணும் அந்த ஜாதிக்காயை மூட்டை மூட்டை பண்ணி ரெண்டு நாசி துவாரங்களிலையும் வந்து ஸ்மெல் பண்ணணும் அது ஸ்மெல் பண்ணும்போது ஒரு ப்ளசண்ட்டான ஒரு தூக்கம் கண்டிப்பாக வரும் இது அனுபவபூர்வமான சிகிச்சை இந்த மூன்று வழிமுறைகளும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இதில் ஏதாவது உங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் டெஃபனட்டாக வந்து இருக்கும் இதற்கு கூட நம்மளோட மருத்துவமனையிலும் நீங்கள் சொல்லக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் மூலிகை சார்ந்த மருத்துவ முறைகள் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் எந்தவித பக்க விலைகளும் கிடையாது அதே மாதிரி தண்ணி வந்து ந வந்து குடிங்க சோ உடலுக்குக்கூடிய கழிவுகள் வெளியேறும் போது நம்ம பாடியில இருக்கக்கூடிய மெட்டபாலிசம் ப்ராப்பராக இருக்கும் எப்போ தண்ணி குடிச்சாலும் வெது வெதுப்பான தண்ணி சுடுதண்ணி குடிச்சீங்க அப்படின்னா நமக்கு சளி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இல்ல பாடி வந்து சளி வெளியிலே வரல ரொம்ப ஹீட்டா இருக்கிறவங்களுக்கு ஒரு எக்ஸிடெண்டான ரிசல்ட் கிடைக்கும் சோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் காலை இணைப்புல இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் ஹலோ வணக்கம் 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 சொல்லுங்க சார் அவங்களோட வயசு சார் ஐம்பது

அவங்களுக்கு அந்த இன்ஃபெக்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஏன்னா ஒரு ஒரு வைரஸ் கிருமி இருக்கும்பொழுது நம்ம பாடியில் என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஃபீவரோட வெளிப்பாடு வந்து காமிக்க ஆரம்பிக்கும் ஸோ ஃபீவர் அடிக்கடி வருது அப்படின்னா அது எதனால் ஏற்படுதுன்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும் அவங்களோட ஒரு ஜென்ரலான ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது நம்ம ஈஸியாக தெரிஞ்சிக்க முடியும் இப்போ உங்களுக்கு வீட்டில் இருந்தபடியே வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நிலவாகை அப்படிங்கிற மூலிகை நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் ஸோ டெய்லி வந்து உங்களுக்கு ஒரு ஐந்து கிராம் நீங்கள் வெந்நீரில் கலந்து எடுத்துக்கலாம் ஸோ தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டே வாங்க எந்த விதமான பிரச்சனைகளும் கிடையாது ஒரு மூன்றிலிருந்து ஆறு மாத காலம் கூட நீங்கள் தொடர்ச்சியாக எடுத்துக்கலாம் இந்த நிலவாகை அப்படிங்கிற மூலிகை வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது உடம்புல இருக்கக்கூடிய கிருமிகள் எல்லாமே அழியக்கூடிய தன்மை இருக்குது இதற்கு கூட திரிபலா சுழம் எடுத்துக்கலாம் ஸோ கடுக்காய் நெல்லிக்காய் தான்றிக்காய் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இது மூன்று மூலிகையோட கலவை தான் திரிபலா அப்படின்னு சொல்கிறோம் இது ஒரு பெஸ்ட்டு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஃபங்க்ஷன் ஆக்ஷன் வந்து இந்த மூலிகையில் இருக்குது ஸோ நீங்கள் டெய்லியும் நைட்டு வந்து திருபுலாச்சு கொடுத்துட்டே வாங்க இந்த ரெண்டு மூலகையும் எடுத்துக்கிட்டே வாங்க கால்கள் எந்த சமயத்தில் கொஞ்சம் வீக்கம் அதிகமாக தெரியுதோ அந்த சமயத்தில் நீர்மூழி கஷாயம் எடுத்துக்கலாம் இதுவும் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் ஸோ காலையிலும் நைட்டும் ரொம்ப வீக்கம் அதிகமாக இருக்குன்னா இரண்டு வேலை அறுபது எம்எல் கஷாயம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா கொடுத்துக்கிட்டே வாங்க நல்ல வீக்கம்லாம் வத்த ஆரம்பிச்சுட்டா நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம் அடிக்கடி வந்து பார்த்துக்கிட்டோம்னா கசப்பு சுவையுள்ள உணவுகள் கொடுங்க வாரத்தில் ஒரு முறையாவது கசப்பு சுவை இருக்கிற மாதிரி பாவக்காய் ஜூஸ் மாதிரி கொடுக்கலாம் இல்லை பாவக்காய் பொரியல் பண்ணி சாப்பிடலாம் ஆறு மாதத்திற்கு ஒரு முறை வந்து அகத்திக்கீரை சமைச்சு வந்து கொடுங்க இல்லை மூன்று மாதத்திற்கு ஒரு முறை கூட கொடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி வழிமுறைகள் நம்ம ஃபாலோ பண்ணும் நம்மளோட மருத்துவமனைக்கும் ஒரு முறை டேரக்டா அழைச்சிட்டு வாங்க எப்படி இருக்கு அவங்களோட எடிமை எப்படி இருக்கு கால் வீக்கம் எப்படி இருக்கு ஸோ அந்த வீக்கம் வந்து நம்ம நேரில் பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கணிக்க முடியும் அந்த தோள்கள் வந்து ஷைனிங்கா இருக்கா மினுமினுப்பாக இருக்கா இல்லை கையை வச்சு அழுத்தம் கொடுக்கும்போது உள்ள போக்குதா குழி மாதிரி விழுதா இல்ல வேற என்ன தொந்தரவுகள் இருக்கு அப்படின்னு பார்க்க முடியும் அதே மாதிரி இன்னொரு கால்கள்லயும் எந்த அளவுக்கு வீக்கம் இருக்கு அப்படிங்கறத பார்க்கணும் சோ இவ்வளவு விஷயங்களும் பாக்கணும் நான் சொன்ன விஷயங்கள் வந்து நீங்க வீட்டுல இருந்தபடியே ஃபாலோ பண்ணுங்க அதே மாதிரி உங்களோட மனைவியை நீங்க மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு வந்து ஒரு முறை பாக்குறது நல்ல விஷயமா இருக்கும் ஓகே தேங்க்யூ சார் கால் பண்ணதுக்கு நெக்ஸ்ட் கால இணைப்புல இருக்காங்க உங்க கிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ நான் கள்ளக்குறிச்சியில இருந்து செல்வி பேசுறேங்கம்மா ஓகே செல்விமா இது யாருக்கான கேள்விமா எனக்குதாங்கம்மா உங்க வயசு

அந்த இடத்துல வீக்கம் வந்துருதுங்கம்மா நடக்கிற அன்னைக்கு மட்டும் அன்னைக்கு இல்ல சரி ஓகே பண்ணலாம் கண்டிப்பா இப்போ நடக்கலைன்னா வீக்கோ இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட்லயே இருக்கிறது தவறான ஒரு விஷயம் நம்ம எப்பவுமே வந்து மீடியமான அளவு எப்பவுமே அளவுக்கு அதிகமாகவும் சரி அளவுக்கு குறைவாகவும் நம்ம உடல் உழைப்பு கொடுத்தோம் அப்படின்னா அதற்குரிய விளைவுகள் நமக்கு இருக்கும் ரெண்டாவது ஒரு வலி அப்படின்னா டக்கு நம்ம உடனே ரெஸ்ட் எடுக்கணும் ஒரு ஃப்ராக்சர் அப்படின்னா தான் எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கு இல்லை வந்து அந்த லிகமெண்ட் டேர் ஆகிருக்கு அந்த ஜவ்வு கிழியப்பட்டிருக்கு அப்படின்னா மட்டும்தான் நம்ம ரெஸ்ட்டில் இருக்கணும் அதை மற்றபடி நம்ம குறிப்பாக இந்த ஜாயின் பெயின் மூட்டு வலி அப்படின்னாலே நம்ம வீட்டில் உட்காராமல் நம்ம அப்பப்போ அந்த ஜாயின்ஸ்க்கு வந்து அசைவுகள் கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக சீக்கிரமாக இந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆக ஆரம்பிக்கும் இப்போ ஏன் வீக்கமாக இருக்குன்றதை ஃபஸ்ட்டு நம்ம கவனிக்கணும் கிட்னியோட ஃபங்க்ஷன் நார்மலாக இருக்கா நம்ம உடல் இருக்கக்கூடிய உப்புக்கள் ப்ராப்பராக கிட்னி வந்து வெளியேற்றுச்சு அப்படின்னா நமக்கு வீக்கம் வந்து இருக்காது ஸோ மெயினாக வந்து கிட்னியோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்றத பார்க்கணும் யூரின் அவுட்புட் எப்படி போகிறீங்க ப்ராப்பராக தண்ணி நிறைய குடிக்கிறீங்களா யூரின் வந்து ஃப்ரீயாக போயிட்டு இருக்கா நம்ம கவனிக்கணும் அதுக்கு அடுத்தபட்சமாக உங்களுக்கு உடலை வாதம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு ஸோ உங்களுக்குரிய பிரச்சனைகள் வந்து அந்த உடலில் இருக்கக்கூடிய வாதத்தை தனித்தோம் அப்படின்னா இந்த பிரச்சனை தானா சால்வ் ஆக ஆரம்பிக்கும் இப்போ நீங்கள் அடிக்கடி பருப்பு எடுத்துக்கிட்டே இருப்பீங்க அதாவது ப்ரோட்டீன் அப்படிங்கிறது நமக்கு உடலுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சத்துக்கள் பட் அதுவே அளவுக்கு மீறி எடுக்கும் என்ன என்னாகும்னா உடலில் வந்து கேஸ் ஃபார்ம் ஆகும் வாதம் வந்து அதிகமாகும் அதே மாதிரி நம்ம சாப்பிட்ற அளவுக்கு கரெக்டாக மோஷனும் ஃப்ரீயாக போகணும் ஸோ தேவையான அளவுக்கு நீங்கள் ஹெல்த்தியாக சாப்பிட்றீங்க ஆனால் மோஷன் சரியா போகலை அப்படின்னா அது வாதமாக மாற ஆரம்பிக்கும் ஸோ மோஷன் வந்து ஒரு நாளைக்கு மூன்று முறை ஃப்ரீயாக போறீங்களான்றதை பார்க்கணும் இல்லை அட்லீஸ்ட் இன்றைய காலகட்டத்தில் ஒரு முறையாவது மலச்சிக்கல் இல்லாமல் ஃப்ரீயாக மோஷன் இருக்கான்றத பார்க்கணும் நிறைய பேர் வந்து நான் காலையில் எழுந்தவொடனே மோஷன் போயிடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க பட் ஆனால் மோஷன் எப்படி போகிறாங்க ரொம்ப டைட்டாக போகிறாங்களா அதாவது நமக்கே ஒரு ஃபீல் இருக்கும் நம்மளோட ஸ்டொமக் வந்து நல்லா க்ளீன் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஃபீல் வந்து இருக்கும் ஒரு சிலருக்கு மோஷன் போயிட்டு வந்தாலும் ப்ராப்பராக வந்து கிளென்ஸ் ஆகலைன்றது நம்மளோட உண நம்மளோட பாடியே வந்து உணர்த்தும் ஸோ அந்த மாதிரி இருக்கா அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம கவனிக்கணும் ஸோ டெய்லி வந்து பருப்பு எடுத்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது அதாவது கேப் விட்டு கேப் விட்டு எடுக்கிறது நல்ல விஷயமா இருக்கும் உணவில் அடிக்கடி பெருங்காயம் வந்து சேர்த்துக்கோங்க குறிப்பாக நிறைய பேர் சொல்லுவாங்க நிறைய பூண்டு சேர்த்துக்கிறேன் பெருங்காயம்லாம் நிறைய சேர்த்துக்குறோம் நாங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க பட் ஆனால் பெருங்காயம் அப்படிங்கிறது இப்போ கொஞ்சம் நாளைக்கு இந்த பிரச்சனை இருக்கிறதுனால முதல் வாயில் ஒரு மூன்று சிட்டிகை பெருங்காயம் கட்டி பெருங்காயம் நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு நல்லா பொறிச்சு திரும்பவும் இரண்டாவது முறை நல்லா பவுட்ரு பண்ணி வச்சு முதல் வாய் உணவில் ஒரு மூன்று சிட்டிகை வந்து நீங்கள் வச்சு முதல் வாயில் சாப்பிடுங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா பூண்டு இருக்கு இல்லையா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பல் பூண்டு எடுத்துக்கோங்க ஒன்று ரெண்டாக தட்டி போட்டு நல்லா தண்ணியில் சாஃப்டாக வெந்ததுக்கப்புறம் ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் ஆட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ உங்களுக்கு மோஷன் வந்து ஃப்ரீயாக கிளென்ஸ் ஆகும் உடலில் எங்கெங்கெல்லாம் வந்து இந்த வாதம் தங்கியிருக்கோ அது எல்லாமே வெளியில் வந்து கிளென்ஸ் ஆக அதுக்கு அதுக்கடுத்து உங்களுக்கு ஜீரண பிரச்சனையும் கண்டிப்பாக இருக்கும் ஸோ இதற்கு சுக்கு மிளகு திப்பிலி சீரகம் கருஞ்சீரகம் ஓமம் பெருங்காயம் இந்துப்பு இந்த மூலிகை எல்லாமே நல்லா பொடி பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் ஸ்பூன் வந்து வெந்நீரில் கலந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி எடுங்க ஸோ இந்த மூலிகை எடுத்தாலே உங்க உடல்ல இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் உங்களுக்கு சரியாகும் இதெல்லாமே ஃபாலோ பண்ணுங்க சப்போஸ் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா மருத்துவமனைக்கு நேர்ல போய் பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ கால் பண்ணதுக்கு நெக்ஸ்ட் காலை இணைப்பில் இருக்காங்க உங்ககிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ வணக்கம் மேடம் வணக்கம் சொல்லுங்க உங்க பேர் மேம் என் பேர் கனி தஞ்சாவூர்ல இருந்து மேம் ஓகே கனி இது யாருக்கான கேள்விமா எனக்கு மேம் உங்க வயசு இருபத்தி நாலு ஓகே ஃபைன் மேம் உங்களோட சந்தேகம் என்னமா கேட்கலாம் டாக்டர் கவிதா இணைப்பில் தான் இருக்காங்க வணக்கம் மேம் வணக்கம்மா சொல்லுங்க மேம் எனக்கு வந்து பீரியட்ஸ் பிரச்சனையாவே இருக்கு மேம் ஏஜ் அட்டல் பண்ணதுல இருந்தே அப்படிதான் இருக்கு முப்பத்தஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி நாற்பது நாளைக்கு ஒரு வாட்டி தான் வந்துட்டு இருந்துச்சு அப்புறம் கல்யாணம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆயுமே இப்ப என்னன்னா வந்து திருப்பி அதே மாதிரியே இருக்கு மேம் நாற்பது நாளைக்கு ஒரு வாட்டி ஐம்பது நாளைக்கு ஒரு வாட்டி நான் அறுபது எழுபது நாளைக்கு கூட ஒரு வாட்டி வருது இப்போ ஒரு வருஷம் ரெண்டு வருஷமா இன்னும் ரொம்ப பிரச்சனையா இருக்கு மேம் சம்மந்தம் சம்மந்தம் எல்லாமே ரொம்ப நாளைக்கு ஒரு வாட்டி ரொம்ப நாளைக்கு ஒரு வாட்டி வருது சில நேரத்துல இருபத்தெட்டு நாளைக்கு ஒரு வாட்டி வந்துருது கரெக்டா இல்லைனா அம்பது நாளைக்கு ஒரு வாட்டி வருது எழுபது நாளைக்கு ஒரு வாட்டி வருது இப்படியே இருக்கு மேம் சரி எள்ளு சாப்பிட்டு பாத்தேன் எள்ளு சாப்பிட்டுமே எந்த பிரச்சனமும் தெரியல மேம் நெல்லு டெய்லியும் சாப்பிட சொன்னாங்க சரி நெல்லு டெய்லியும் சாப்பிட்டு பாத்தேன் எள்ளுருண்டை அப்பயுமே எதுவுமே தெரியல மேம் சரி ஓகேம்மா இப்போ பேசிக்கா நான் சொல்றேன் டெஸ்ட் மட்டும் பண்ணி பாருங்க தைரோடு டெஸ்ட் ஃபர்ஸ்ட் எடுத்து பாருங்க ஓகேவா தைராய்டு பிரச்சனை இருக்கும் பொழுது கண்டிப்பா ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு ஸ்கேன் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் வந்து பெல்வி ஸ்கேன் பார்க்கும்போது அந்த யூட்ரஸோட கண்டிஷன் எப்படி இருக்குது ஓவரிஸில் நீர் கட்டிகள் ஏதாவது இருக்கா எண்டோமீட்டர் திக்னஸ் எப்படி இருக்குன்றதை பார்த்துக்கலாம் இந்த இரண்டு டெஸ்ட்டும் வந்து ஒரு முக்கியமான ஒரு பரிசோதனை இரெகுலர் பீரியட்ஸ்க்கு இது ரெண்டும் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அடுத்து என்ன ட்ரீட்மெண்ட்றத ப்ரொசீட் பண்ணிக்கலாம் அடுத்து பாடி வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகுதா அப்படின்றத பார்க்கணும் ஸோ ஒபேசிட்டி வந்து ஒரு முக்கிய காரணமாக இருக்குது ஸோ வெயிட் குறைக்கிறதுக்கான முயற்சிகள் வந்து மேற்கொள்ளணும் இந்த ஹார்மோன் கரெக்ஷன்ஸ் வந்து ப்ராப்பராக இருக்கிறதுக்கான மருந்துகள் வந்து எடுக்கணும் இப்போ எள்ளு சாப்பிட்டா எனக்கு ப்ராப்பராக சரியாகலை அப்படின்னா அளவுக்கு உங்களுக்கு பாடியில் வந்து ஹார்மோன் பிரச்சனைகள் ரொம்ப அதிகமாக இருக்குது இப்போ வீட்டில் இருந்தபடியே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா தண்ணீர் விட்டான் கிழங்கு அப்படிங்கிற மூலிகை நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் மோஸ்ட்டாக அந்த யூட்ரஸ் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த மூலிகை நல்ல ரிசல்ட் வந்து கொ கிடைக்கிது இதற்கு கூட அசோக மரப்பட்டை இது வந்து நாட்டு மருந்து கடையிலும் கிடைக்கும் ஸோ இதுவும் வந்து நல்லா நீங்கள் ஒன்று ரெண்டாக தட்டி போட்டு நல்லா கொதிக்க வச்சு டெய்லி நைட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு எயிட்டி எம்எல் கஷாயம் எடுத்துக்கிட்டே வரலாம் இதற்கு கூட களர்ச்சிக்காய் வந்து நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கிது தைராய்டு பிரச்சனையாக இருந்தாலும் சரி இல்லை பிசிஓடி பிரச்சனையாக இருந்தாலும் சரி இந்த கிளர்ச்சிக்காய் வந்து நீங்கள் தொடர்ச்சியாக ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் எடுத்துகிட்டு வரலாம் ஒரு கிளர்ச்சிக்காய் எடுத்துக்கோங்க நான்கு மிளகு எடுத்துக்கோங்க நல்லா ஃபைனாக பவுட்ரு பண்ணிவிட்டு வெறும் வயிற்றில் காலைல தேனில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இது எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணணும் இதற்கு கூட ஃபஸ்ட்டு பேதிக்கு மருந்து சாப்பிட்ணும் இப்போ ஒரு பிரச்சனைகள் அது எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி மூட்டு பிரச்சனைகள் இல்லை ஆஸ்மா பிரச்சனை இல்லை அல்சர் பிரச்சனை வயிற்றில் என்ன விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி இட உடல் ரீதியாக என்ன விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு பேதிக்கு மருந்து எடுக்கணும் பேதிக்கு மருந்து எடுத்தாலே நமக்கு எழுபது சதவீதமான நோய்கள் வந்து தானாகவே குணமாக ஆரம்பிக்கும் ஏன்னா எல்லா விதமான நோய்களுக்கும் மூல காரணம் உடலை தேங்கிருக்கக்கூடிய கழிவுகள் மட்டுமே அதே மாதிரி ஹார்மோன் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதுவும் உடலை தேங்கியிருக்கக்கூடிய கழிவுகள் மட்டும்தான் ஸோ அதை ப்ராப்பராக வந்து கிளென்ஸ் பண்ணுறதுக்கான வழிமுறைகள் தான் இந்த பேதிக்கு மருந்து எடுக்கிறது ஸோ சித்த மருத்துவத்தில் நிறைய மூலிகை வந்து நம்ம சிதர்கள் வந்து சொல்லியிருக்காங்க இப்போது வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் இருந்தபடி நம்ம எளிதில் ஒரு ஒரு நம்ம எந்தவித பக்க விளைவுகளும் இல்லாமல் எளிதில் வந்து பேதிக்கு மருந்துகள் எடுத்துக்கணும் அப்படின்னா முறுக்கன் வித்து மாத்திரை அப்படின்னு உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் ஸோ அதை என்ன பண்ணுங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஏழு மாத்திரை எடுத்துக்கோங்க நல்லா ஃபைனாக வந்து பவுட்ரு பண்ணிக்கலாம் காலை வெறும் மயத்தில் வெந்நீரில் கலந்து எடுத்துக்கோங்க பட் வயிற்று வலி ரொம்ப அதிகமாக இருக்கும் பயப்பட வேண்டாம் வயிறு வலிச்சு வலிச்சு ஒரு பெசஞ்சு பிசஞ்சு வயிறு வந்து நல்லா மோஷன் வந்து ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும் ஒரு பத்துலேருந்து பதினான்கு முறை வந்து மோஷன் நல்லா ஃப்ரீயாக போனதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் திரும்பவும் அதான் சொல்கிறேன் நம்மளோட உடலை வந்து நம்மக்கிட்ட வந்து வந்து நம்ம இருக்கக்கூடிய சூழல் என்னன்றத நம்ம உணர்வோம் அந்த மாதிரி உடலை இனிமேல் நமக்கு கழிவுகள் இல்லை அப்படிங்கிறது நமக்கே வந்து தெரியும் ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் மோர் வந்து எடுத்துக்கலாம் புளிக்காத மோர் வந்து எடுத்துக்கணும் ஸோ பொழுது இந்த உடலை இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாமே எக்ஸலண்ட்டாக வந்து வெளியேறும் ஸோ அதை பயப்படாமல் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அதே மாதிரி இதை எடுத்து ஒரு டூ டேஸில் நீங்கள் வெயிட் செக் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வெயிட்டும் வந்து ஒரு இருந்து இரண்டு கிலோ வந்து குறைய ஆரம்பிக்கும் ஏன்னா உடலை தேங்கி இருக்கக்கூடிய கெட்ட நீர்கள் எல்லாமே உங்களுக்கு வெளியேற ஆரம்பிக்கும் ஸோ ஃபஸ்ட்டு பேதிக்கு மருந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கை வைத்தியமோ இல்லை வாழ்வியல் மாற்றத்தை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நம்மளோட ஆஜர் மருத்துவமனையிலும் இதுக்கு நல்ல சிகிச்சை முறைகள் இருக்குது ஸோ பயப்பட வேண்டாம் நீங்கள் தஞ்சாவூர்லேயே நம்மளோட பிரான்ஞ்சில் போய் நேரில் பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ கால் பண்ணதுக்கு டாக்டர் வந்து ஒன் ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் வச்சுங்க நன்றி நன்றி நீங்களோ வீட்டுல இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள் கெடுத்த தெரிஞ்சுட்டு இருப்பீங்க இதே போல நாளைக்கும் ஒரு டாக்டரும் உங்களை சந்திக்கிறேன்